ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒன்ஸ் வி கெட் மேரிடோட எபிசோட் 21 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ, நான் வந்து ஒத்துக்கிறேன், நீ முத வெளியே வா, நீ போக கூடாதுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் வரா அதை பார்த்துட்டு அப்படின்னா உண்மையிலேயே போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்டிட்ட கேட்கறா. அப்போ நீ எதுக்கு இவ்வளோ கவலையாகிற, அவ தான் படிக்க தானே போயிருக்கா, திரும்ப வந்துருவா அப்படின்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு அவ கால் பண்ணிட்டு காலையில வந்தவனே இன்ஸ்டிச்சன் உனக்கு அவ தேடி வந்து கத்திட்டே இருந்தா அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோயின், அதான் நான் வந்துட்டு நியூஸ் சொல்லிட்டு தானே போனேன், நான் கிளம்ப போறேன் சொல்லிட்டு அப்போ அது சரிதான், பட் இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் நீ ஹோட்டல்ல தங்காம அங்க ஹோம்ல போய் தங்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் சும்மா உட்கார மாட்டான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின், நான் இங்க படிக்க தானே வந்திருக்கேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ஆபீஸ்ல பார்த்தா நம்ம ஹீரோ லூஸ் மாதிரி நடந்துட்டே இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட்மே பாத்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு உட்கார்ந்ததும் அவன் ஓ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். அதை கேட்டு இப்போ எதுக்கிட்ட நீ இப்படி எந்திரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்போ நான் வந்து சீரப் பண்ண வேணாமா, நீங்க இவ்வளவு நேரம் நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ, சரி டைம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ டைம் வந்து 2 ஆகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ, குருஜிஜி என்னை விட்ட பிரிஞ்சிருந்து 8 மணி நேரம் 58 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட், அப்படின்னா நீங்க போய் கூசிசிய பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ நான் என்ன லவ் ஸ்ட்ரக்கா, நான் வந்து ஒர்க் பண்ணணும், எனக்கு ஒண்ணு அவ போனதுல அவ்வளவு கவலை கிடையாது, வெறும் 8 மணி நேரம், எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த அசிஸ்டன்ட், இப்போ கரெக்டா 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, 9 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ பிளைட் புக் பண்ணு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோயின், நாங்க ஹோம பாக்குறதுக்காக வந்திருக்கா. அப்போ மோ வந்துட்டு இங்க செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ கவலைப்பட தேவை கிடையாது, இங்க சுத்தி வந்து செக்யூரிட்டி பேட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வீடுமே நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சு போயிடுது. அப்போ அவங்க, நீங்க 2 பேரும் லவர்ஸா, இந்த மாதிரி கேரிங்கான பாய் ஃப்ரெண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின், இல்ல இல்ல அப்படின்னு சொல்றா. அப்போ மோ, அதெல்லாம் கிடையாது, நாங்க வந்து அங்க ஷங் வந்து, இது எப்படி வைஃப் வந்து அவங்க சீக்ரெட்லயே போய் பாத்துட்டு இருக்கா, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்ல அப்படின்னு சொல்றான். அப்போ ருவானா, நான் வந்து சிசி அட்ரஸ் பண்றேன், ஏன்னா மோவை வந்து அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ இன்ஷிச்சின் வந்து அவளோட ஹஸ்பண்டா இருந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஷங்மே, ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்றா. அப்போ ஏன் நீ வந்து அதை இன்ஷிச்சின்ட்ட டைரக்டா சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ நானுமே வழியை உணர வைக்கணும்னு நினைக்கிறேன், அவன் மட்டும் என்ன எவ்வளவு டெஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ ஷங், நீ வந்து இப்பெல்லாம் பண்ணாத, ஏன்னா யாராலையுமே டெஸ்ட் எல்லாம் தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு நீ வந்து எதுக்கு இத்தனை ஒப்பீனியன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் எப்பவுமே ருவானா சைடு தான் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ ருவானாவுமே, சரி ஓகே நீ வந்து ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ண குண்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ நான் போய் பண்ணுவேன் ருவானா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ, ஹீரோயினும் மூவும் எங்கெங்க போறாங்களோ அங்கெல்லாம் போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். அங்க ஒரு குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோவை பார்க்கவும் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த குட்டி பையன் அழ ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் மூவும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அப்போ அந்த குட்டி பையனை பிடிச்சிருந்த நம்ம ஹீரோ வேகமா அங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுமோ சாப்பிடறதுக்காக போறாங்க. அங்க நம்ம ஹீரோவுமே போய் உட்கார்ந்துருக்கான். அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்ரஸ் வந்து கேக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் வந்து அந்த மெனுவை தலைகீழா வச்சிருக்கான். அப்போ அவங்க வாங்கிட்டு, நீங்க வந்து தலைகீழா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ, எனக்கு வந்து மீல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ அவங்க அந்த மெனு எடுக்க போறப்ப, நான் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனுவை வாங்கி வச்சுக்கிறேன். அப்புறம் அவங்க போகும்போது ஏதோ சீக்ரெட்டா சொல்லி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் மோ கூட நல்லா பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ்மே வருது, சிக்கன் வருது, அப்புறம் ஒரு சூப்மே வருது. அந்த சூப்பை பார்த்துட்டு, இந்த சூப்பை நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து வெயிட்ரஸ், இன்னைக்கு நீங்க தான் 100th man, சோ அதனால இந்த சூப் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. அங்க நம்ம ஹீரோ, டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. நம்ம மோ டேஸ்ட் பண்ணிட்டு, செம்ம காரமா இருக்கு
போல வாயெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு செம சிரிப்பா இருக்கு, அவன் குதிச்சு குதிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இது வந்து காரமா இருக்கா, சோ நம்ம ரெண்டு பேரோட சூப்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ என்னடா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி இறக்கி விட்டு பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த சூப்பை குடிக்கிறத பாத்துட்டு எப்படி நீ குடிக்கலாமோ எச்சு வச்சதோ நீ குடிப்பியா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்கா. அப்போ உனக்கு ஸ்பைசினஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா, உனக்கு பயம் கிடையாது அந்த ஃபுட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் படிக்கிற காலேஜோட பிரின்சிபல போய் மீட் பண்றேன். அப்புறம் வைமால் வந்து உங்களுக்கு இங்க ட்ரஸ்ட் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றேன். அப்போ நீங்க வந்து ட்ரஸ்ட் தரதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இப்போதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளியாளர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ரெஃப்ரெஷர் கோர்ஸ் வைப்போம், முதல்ல இங்க காலேஜ்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ அதை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ சரி ஓகே, நாங்க வந்து ஹானரா நினைக்கிறோம், உங்களை வந்து இன்வைட் பண்றோம், ஒரு கெஸ்ட் லெக்சரா வந்து இங்க ஒரு லெக்சர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு செம சிரிப்பு, இதுக்கு தான்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க வந்து என்னோட ப்ரொஃபைல் ஒரிஜினல் ப்ரொஃபைல் காட்டக்கூடாது, ஒரு லோ ப்ரொஃபைல் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதை கேட்டு லாஜிக்கலி அதை வைக்கலாம், பட் இருந்தாலும் உங்க ஃபேஸை பார்த்தாலே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, அதை நம்ம பாத்துக்கலாம், நீங்க வந்து மிஸ்டர் ஜோரோன்னு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் நைட் போல நம்ம ஹீரோயினுக்கு நான் வந்து ஜோரோ, நான் வந்து உன்னோட டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றேன். அப்புறம் நீ வந்து ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே கரெக்டா சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நான் வந்து ஒரு புது ஆளா இருந்தாலும் ஜோரோ வந்து என்ன கம்யூனிகேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கண்டிப்பா நான் வந்து உங்களை லெட் டவுன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி விடுறேன். அப்போ ஹீரோ நீ வந்து இவர்கிட்ட இவ்வளவு பொலைட்டா பேசுற, ஆனா என்கிட்ட மட்டும் ஏன் அப்படி பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணிடுறா. அப்போ ஹீரோவுமே டக்கு டக்குன்னு எடுத்துட்டு அங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ நான் ஃபைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்போ இவ்வளவு நேரமா வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அப்போ ஆமா அப்படின்னு ஹீரோவுமே சொல்றான். அப்புறம் நீ வந்து என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஆஹா இல்ல மிஸ் பண்ணல, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு உன்னோட ஞாபகமே வரல அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன உண்மை சொல்றியா போய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ நீ வந்து என் மேல எவ்வளவு ஃபீலிங்ஸ் வச்சிருக்கியோ அதை விட கொஞ்சம் அதிகமா மிஸ் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினுமே சிரிக்கிறா. அப்போ கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது, நீ வந்து போய் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு கிளாஸ்மே நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்க இருக்க பையன்ட்ட என்ன மிஸ்டர் ஜோரோ வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்போ அந்த பையன் ஜோரோ வந்து இன்னைக்கு வரமாட்டாரு, அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் லெக்சரர், சோ அவர் கடைசி டே அப்பதான் வருவாரு அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நைட் போல மூ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு உன்னோட அசைன்மெண்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, உன்னோட கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ ஹீரோயின் இன்னும் நான் முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற, அவ வயிறு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. அப்புறம் டக்குன்னு அங்க இருக்க சோஃபால மயக்க போட்டு விழுந்துடுற. அப்போ மூ பேசாம இருக்கிறத பாத்துட்டு ஹலோ ஜிஜி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ மூ இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்புறம் அந்த டாக்டர் வந்து மோட்டை அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்காம ரொம்ப ஒர்க் பண்ணிட்டாங்க, ஸோ அதனாலதான் அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும், அது ஒன்றும் சீரியஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ மோமே பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ நம்மளுக்கு வந்து லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வந்துச்சு, ஒரு கான்ட்ராக்டை வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றான். அப்போ மோ நான் வந்து ஜிஜியை பார்த்துட்டு இருக்கேன், எப்படி என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சீரியஸ் தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நீங்க நாளை கூட வந்து பாத்துக்கோங்க, நம்ம வந்து கண்டிப்பா அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்போ மோமே யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நர்ஸ்ட்ட நீங்க ஜிஜியை நல்லா பாத்துக்கோங்க, ஏதாச்சும் தேவைன்னா டக்குன்னு என்ன கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் அங்க நம்ம ஹீரோட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட அசைன்மெண்ட் அனுப்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அதைங்க அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் கோசிசி வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வரல, அதனால அவங்க அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினோட கையை தொட்டு பார்த்துட்டு எதுக்கு இது இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை தேய்ச்சிட்டு தொட வைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுமே எந்திரிச்சிடுறா, அங்க சாப்பாடுமே யாரோ வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க மூவ் வந்துட்டு என்ன இப்போ உனக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோயின் எனக்கு இந்த மாதிரி எப்பவுமே இருந்தது கிடையாது, ஏன்னா நான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன், ஆனா ஒர்க் பண்ணா எனக்கு எதுவுமே தெரியாது, இங்க இருக்க கிளைமேட் தான் எனக்கு சேரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ சரி ஓகே, நீ வந்து நல்லா பாத்துக்கணும், நீ ஹாப்பியா இருக்கணும், அப்புறம் நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்புறமும் நான் வந்து உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அப்போ ஹீரோயின் இங்க ஆல்ரெடி இருக்கு, பரவாயில்லையே ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கூட பண்ணுவாங்களா, அது எனக்கு பிடிச்ச சோயா மில்க் அண்ட் பிரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அப்பவும் வந்து இது நம்ம இன்சிச்சின், அதாவது
நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். அப்புறம் காரில் போகிறப்ப அந்த அசிஸ்டன்ட், நீங்கள் வந்து ப்ரூசிஸியை சாப்பிட்றதுக்காக டின்னருக்கு கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அதான் அவன் வந்துட்டான்ல, இன்னும் கூப்பிட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ வந்து அசிஸ்டன்ட், நம்ம வந்து செஃப்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சோம்ல, அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போமோ அதான் அவன் வந்துட்டான்ல, இன்னும் நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல இருக்கட்டும், இருந்தாலும் ப்ரூசிஸியை டின்னருக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் மோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ மோ கூட எதுக்கு இங்கே போறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா. அப்போ மோ வந்து நம்ம ஹீரோயினை கார்ல கூப்பிட்டு போயிடுறா. ரெண்டு பேருமே போய் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஜோரோட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் வந்து உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜோரோவா அப்படின்னு சொல்லி நம்ம மோமே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின், ஆமா அது வந்து எங்களோட நியூ டியூட்டர், அவர்கிட்ட வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோம், பட் நான் சப்மிட் பண்ணல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவனுமே ஓகே சொல்லிட்டு, பரவாயில்ல அவனால ட்ரிக்ஸ் பிளே பண்றதுல நல்ல திறமையா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்புறம் வெளியே வந்த அந்த காரையுமே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அங்க மொட்டத்துல வந்து ஒரு கிளீனிங் வேலைலாம் பாத்துட்டு இருக்காரு. அங்க ஹீரோ வந்துட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின்மே உள்ள வந்துட்டு, நீங்க தான் ஜோரோவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. பார்த்தா அந்த மொட்டத்திலேதான் நம்ம ஹீரோ வந்து ஜோரோவா உட்கார வச்சிருக்கான். அப்போ அவருமே, ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லையே, அது சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ ஹீரோயின்மே, எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் பிசினஸ் பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் குடுக்கறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் கோஆபரேஷன் சொல்லிட்டு அவர் மேரேஜ் பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நீ வந்து ஒரு நல்ல பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணும், சில பசங்களாம் சுகர் கோட் போட்டு நடிச்சுட்டே திரிவாங்க, அவங்கெல்லாம் நம்பி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோயின், நம்ம வந்து இப்போ கோஆபரேஷன் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையுமே இயர்ஃபோன் வழியா சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் மேரேஜ்மே ஒரு டைப்பான கோஆபரேஷன் தான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது, காதல இயர்ஃபோனும் அப்புறம் நம்ம ஹீரோவோட கோட்டும் இருக்கதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்சிடியூ தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ நான் ஒரு தடவை அவரை மீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் நீங்க கூட அலெக்ஸ் கூட சேர்ந்து மிலனுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்போ ஹீரோயின்மே யோசித்துட்டு, சரி ஓகே நீங்க இன்னைக்கு என்னென்ன சொன்னீங்களோ அதை எல்லாத்தையுமே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ கூட அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ நீங்க ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டீங்களா, இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்காது, இல்லாட்டி பெரிய ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டு அந்த கோட்டை கழட்டி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து வீட்டில் போயிருந்தா, நம்ம ஹீரோயின், மிஸ்டர் ஜோரோ நீங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு மீல்ஸ் வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோமே ஓகே சொல்லிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்து அங்க சாப்பிட்றதுக்காக போறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் இருந்து கால் வருது, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேக வேகமா உள்ள ஓடி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்கிறான். அப்போ ஹீரோயின், ஹாய் மிஸ்டர் ஜோரோ அப்படின்னு சொல்றா. அப்போ நீ கண்டுபிடிச்சிட்டியா, நீ வந்து என்ன ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோயின், நீயுமே ஓவரா ஏமாத்திட்டு தான் இருந்தா, அலெக்ஸோட நம்ம மீட்டிங் பண்ணதை நீ யார்ட்டையுமே சொல்றது கிடையாது, அப்படி இருக்கப்ப இவர்கிட்ட நீ எப்படி சொல்லிருப்பா, அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின், நான் வந்து இங்க படிக்க தானே வந்திருக்கேன், நான் வந்து இங்க கஷ்டப்பட்டு படிக்கணும், நல்லா க்ரோ அப் ஆகணும் அப்படின்னு சொல்றேன், அப்போ நான் எப்படி நீ இல்லாம இருக்க முடியும் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோயின், என்னதான் இருந்தாலும் நான் இங்க இருக்க செமஸ்டர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோ திரும்பவுமே, நான் எப்படி நீ இல்லாம இத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோயின், நம்ம ஆல்ரெடி டீல் மேக் பண்ணிட்டு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அங்க அவர் வந்துட்டு, ஏ நீ வந்து போலீஸ கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோ, அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ப முடியாதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பேசிட்டே இருக்கு. அப்புறம் ஹீரோ பேசுறதை பார்த்துட்டு, சரி சரி நம்புறேன், நீங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவர் வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் கீழறங்கி வரப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட காரை திறக்க சொல்றான். ஹீரோ திறக்காம, நான் வந்து மேரீடு, எப்படி ஒரு பொண்ணை போய் நான் உள்ள ஏத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு நிக்கிறான். அப்போ ஹீரோயின்மே அங்க போகவும் நம்ம ஹீரோ வேகமா எழுந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோயினை பின்னாடி ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயின், நான் வந்து இப்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நான் படிச்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன், நான் வந்து உன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நானுமே க்ரோ அப் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அதை கேட்டு ஹீரோ, ஆனா நீ வந்து எப்பவுமே என் கூட இருக்கணும் தானே நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன வச்சிருக்கேன்னு சொல்லி ரெண்டு டிக்கெட்டை கொடுக்குறேன். அப்போ ஹீரோயின், நான் வரமாட்டேன்னு சொல்லவும், நான் வந்து உன இப்ப வர சொல்லல, நீ வந்து வரப்ப வா, நான் வந்து உன ரெஸ்பெக்ட் பண்றேன், உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.